செமினாருக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. வேல்முருகன் சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க? செமினார் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா அதுக்கான பிபிடி எல்லாம் எப்படி செய்யலாம், மக்களுக்கு எப்படி இந்த கொண்டு போய் இந்த பிரசன்னை அவங்களுக்கு பரப்புலாம் இறக்கலாம், பிபிடி எங்கெல்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகும், இந்த செமினார் வந்து அவ்வளோ பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது தொலைச்சு ஒரு சிலாம் பிபிடி எனக்கு பிரசன்ஸ் தேவைப்படாது, நான் எதுக்கு இந்த பிரசன்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படிலாம் ஒரு சிலர் நினச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி யாரும் தெரியாமல் வந்து கூட அவங்க காசு வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ சொன்னால் 1947 மாடல்னு சொல்லுவாங்க, நான் வந்து இஎஸ்பி இந்த நாலு கேட்டகரியில் இருப்பாங்க, லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் இன்கம் ப்ராடக்ட்டு இந்த மாதிரியே சொல்லி சொல்லியே வருஷம்லாம் அந்த ப்ராடக்ட்டை ஓட்டிட்டு இந்த பிளான் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அது அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் யூஸ் ஆகாது. எனக்கு வந்து பெரிய டீமெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கோவால் கோவால் மாதிரி ஒத்தையிலே தெரிஞ்சிட்டு தான் போதும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செமினார் யூஸ் ஆகாமல் தான் போகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது யாரும் எதுவும் பேசவே கூடாது, எதுவாக இருந்தாலும் கடைசியில் உங்களை யார் கொடுத்துட்டு வந்தாலும் அவங்கள கேட்டுக்கங்க அப்படி சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதுக்கெல்லாம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் தேவையில்லை, எது டவுட் இருந்தாலும் நீங்கள் அவங்கள கேட்டுங்க, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது தான் வேணாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. டவுன்லைன் எங்கே போனாலும் ஏன் அப்ளேட்டு இருக்காருங்க, அவர் பிரசன்ஸை கொடுப்பாரு, அவரே இது அப்படி இப்படிம்பார் பிரசன்ஸை முடிச்சிடுவார் அப்படிங்கிறவங்களும் இந்த பிரசன்ஸ் தேவையில்லை. ரெண்டாவது பிரசன்ஸை கொடுக்கும் மாதிரி அவங்க எல்லாம் பார்ப்பாங்க, இவர் என்ன ஜோக்கர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த பிரசன்ஸ் தேவையில்ல அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். முருகானந்தம் சொல்கிறத பார்க்கும்போது நிறைய பேர் இந்த ஜோக்கர் மாதிரி இருக்காங்க, அவங்களாம் இந்த செமினருக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 300 பேர் பார்க்கணும், 30 பேருக்கு பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், அதில் 3 பேர் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டார்கெட் வச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த செமினாருக்கு வர வேண்டாம். நாமளே பேசிட்டு இருந்தேன், ஸ்வேதா என்ன சொல்கிறாங்க அதையும் கேட்டுருவோம். ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ்லாம் எதுக்கு, கார் இருந்தால் போதும், லேப்டாப் இருந்தால் போதும், வந்தாவா போய் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு வந்தாலே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு, இன்னமும் 1947 மாடலில் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கவங்களுக்கு, மேம் சொல்கிற மாதிரி மக்களுக்கும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் தேவைப்படாது. வேற என்ன வேணும் நீங்கள் சொன்னால் அது எனக்குன்னா ரெண்டு பேர்த்து அறிவுப்படுத்தினா போதும், பிரசன்ஸ் கொடுக்க தேவையில்ல, அது அப்ளைன் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 4 பேர்த்து அறிவுப்படுத்தணும், 4 பேர் கொடுத்தணும், அதுவும் டீம் பார்த்துக்குவாங்க. எனக்கு ஒரு வேலை கிடையாது, ரெண்டு பேர் அறிவுப்படுத்தினா போதும், நான் லட்ச லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு அந்த மயக்கத்திலேயே அந்த கனவுலேயே அந்த மம்மதையில் மம்மதையில் பிரபஞ்சம் பார்த்துக்க எல்லாமே அப்படின்ற ஒரு விஷயம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த பிரசன்ஸ் தேவைப்படாது. இன்னும் ஒரு சிலர் இருக்கலாம் வந்துட்டு, என்னோட வேலையா, என் வேலை வந்துட்டு மீட்டிங் பார்க்க வைக்கிறது மட்டும்தான், அவன் வந்தானா போனானா என்னானா எனக்கு எந்த தேவையும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு மீட்டிங் பார்க்குறது மட்டுமே ஒரு தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செமினார் கண்டிப்பாக யூஸ் ஆகாது. அது மாதிரி வந்து மீட்டிங் பார்க்க வைக்கிறது கூட வேலை கிடையாது, லிங்க்கை மட்டும் அனுப்பிச்சுட்டா போதும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் அதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் டீம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் தேவைப்படாது, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படாது. ஸோ அவங்க அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் படித்தாலும் அவங்க போய் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அது டீம் தானாக வரும் அப்படிங்கிறப்பாங்க, அவங்களுக்குலாம் இது தேவைப்படாது இந்த ப்ரெசன்டேஷன். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க, நான் சைக்கிளில் வந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்கேன், இதுவே எனக்கு போதும், இதை சொன்னாலே எனக்கு எல்லாம் க்ளோசிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி சொன்னவங்களுக்கு எத்தனை க்ளோசிங் ஆயிருந்து கேட்டிருக்கீங்களா? க்ளோசிங்கே இது வரைக்கும் ஆகல, அவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே ஸ்டேஜில் இருக்காங்க, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவரது நம்ம டீமில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொன்னாங்க, சார் நான் இந்த மாதிரி ஒரு 1.5 வருஷமாக யார் பேர் அப்ளைன்லாம் சண்டைக்கு போயிடாது, அவங்க கிட்ட 1.5 வருஷமாக நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டுருக்கேன் சார், கொரோனாலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து இருக்கிற மாதம் மாதம் எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் ஒரு மீட்டிங்கில் கூட அவங்க வந்துட்டு இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும், எப்படி மக்கள்கிட்ட போய் க்ளோசிங் பண்ணணும், எப்படி இன்வைட் பண்ணணும் அது சொல்லி கொடுத்ததே இல்லை சார். எல்லா மீட்டிங்லேயும் அச்சு பெறலாமல் நான் இப்படி இருந்தேன், நான் இன்றைக்கி இப்படி வந்தேன், பிரியா சொன்ன அதே விஷயம் தான், நான் பால் பாட்டியாக இருந்தேன், இன்றைக்கி நான் கார் வாங்கிட்டேன், இதெல்லாம் இதை மட்டுமே சொல்லி சொல்லி ஓட்டான், இதுக்கு வந்து ஃபீஸ் வேறு, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னா மீட்டிங் அட்டன் பண்ணி உறுப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார், நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி பேசி ப்ரெசன்டேஷன் சொல்லி கழுத்தறுத்துட்டு இருக்கிற விஷயங்களும் நடந்து தான் இருக்குது, அதுவும் ஞாபகத்துக்கிறது. இதை தாண்டி ஏன் அப்ளைன் இருக்குவார், அவர் கடவுள் மாதிரி இருக்கார், அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும், பிளான் ப்ரெசன்டேஷன் எல்லாமே க்ளோசிங் வரைக்கும் அவர் கொண்டாந்து தந்துடுவார், ஐடி மட்டும் என் பேருக்கு கீழே இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் செமினார் யூஸ் ஆகாதுன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? அது புரிஞ்சிருப்பாங்க, மற்றவே புரிஞ்சிருப்பாங்க. அப்புறம் ரோஸ் என்ன சொல்றாங்கன்னு அதையும் கேட்டுருவோம். ஒரு ப்ரெசன்டேஷன் எதுக்கு விதவிதமா கொடுக்கணும், ஒரு ப்ராடக்ட் ஒரு கம்பெனிக்கு நான் என் மூலமா ஒரே விதமா தான் பண்ணி எல்லாரும் கொடுக்கணும், இது எதுக்கு விதவிதமா பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு தெரியவா போகுது, அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல நான் சொல்லிட்டு வந்துடுறப்பா, அவங்களுக்கு புரியுதா தெரியுதா இதை பண்ண, நம்மளுக்கு அதுக்கு இது சம்மந்தம் இல்லை, நம்ம கொடுத்துட்டு வர்றதை நம்ம கொடுப்பேன், அதை முடிச்சுட்டு வந்துடுவேன்.
இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செமினார் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு மைண்டில் நிற்கிறது என்னென்னா, அவங்க அப்ளைன் வந்து சில டயலாக்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை போய் அதை மனப்பாடம் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட வந்து ஒப்பிக்கணும். ஒப்பிச்சுட்டு அந்த கேட்லாகில் வந்து சில ஃபோட்டோஸ் இருக்கும், அதை பார்த்து இது இதை சொல்லிட்டா க்ளோசிங் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க அண்ணா பார்த்த வரைக்கும் அவங்க ஒரு க்ளோசிங் கூட பண்ணவே இல்லை. மேம் அப்படி சொல்லும்போது என்ன தெரியுங்களா நடக்கும், சில சமயம் ஆப்போசிட் இருக்கிற ப்ராஸ்பெக்ட் தூங்கி வழிஞ்சிருவாங்க. தூங்கினாலும் கவலை இல்லை, நான் ஒப்பிக்கிறத ஒப்பிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் தேவைப்படாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து வந்துட வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இந்த வீடியோ நினைக்கிறேன். ஸோ இந்த செமினாரில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், இந்த செமினார் பார்க்கும்போதெல்லாம் உங்களோட மைண்ட் செட் அதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, இந்த செமினார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்கள உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரெசென்ட்டர் எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க, இவ்வளோ மோசமாக கொடுக்குறாங்களா, இவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க, உங்களால் அதை கெஸ் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த ப்ரெசன்டேஷனில் எப்படியெல்லாம் நம்ம மாடிஃபைடாக எல்லாமே ஒரே மாதிரி கொடுக்குற இடத்துல நம்ம எப்படியெல்லாம் மாடிஃபைடாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசைன் பண்ணால் நமக்கு தெரியும் ப்ரெசன்டேஷன். அது மாதிரி யாருக்கு எப்படியெல்லாம் கொடுக்க முடியும் இந்த செமினார் ஒரு ப்ரெசன்டேஷன் உட்காந்து அப்படின்னா, இது ஒரு நிமிஷமா இல்லை பத்து நிமிஷத்தில் கொடுக்கலாமா, இது 20 நிமிஷத்தில் கொடுக்கலாமா, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியே ஒரு விஷயம் தான் நம்ம இந்த செமினாரில் பார்க்க போகிறோம். கூடவே எப்படிலாம் வந்து மக்களுக்கு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும் ஒரு ப்ரெசன்டேஷன் அப்போது அப்படின்ற விஷயங்களும் நம்ம இந்த செமினாரில் பார்ப்போம். ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்குறது, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த அடித்தளத்தை எப்படிலாம் உருவாக்கணும், அது அந்த த்ரூ தி ப்ரெசன்டேஷன் எப்படிலாம் அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டு போகணும், இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் செமினாரில் பார்க்க இருக்கோம். அது மாதிரி சார் சொல்லுவாங்க, நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் நமக்கு கரெக்டாக கொடுக்க வந்துடும். ஸோ அது மாதிரி இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது இதெல்லாம் நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கப்புறம். நிறைய பேர் கார்னிவல் பார்த்துருப்போம், கார்னிவலில் பேக்ரவுண்டில் சார் இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே நடக்கும். சிலர் வந்து கம்பெனி பேர் என்னன்னே தெரியாமல் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு கால்ஸ் மேலே கால்ஸ், ஐடி போடுறதா இருக்கட்டும், ஃபோன் போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாமே ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அதை பற்றின விஷயங்கள் படிச்சுட்டு மக்கள் அந்த கார்னிவல் கொடுத்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ், இந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். அந்த ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு படிச்சுக்கிட்டோன்னா அது க்ளோசிங்காக இருக்கட்டும், அந்த மக்கள் பின் நம்ம ஃபாலோ பண்ணுற விதங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். நிறையா ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இன்வைட் பண்ணலாம் தெரிஞ்சிருவாங்க. ரெண்டாவது வந்து நம்மளோட ஃபேஸியலுக்காக நம்ம கூப்பிட்டா கண்டிப்பாக வந்துடுவாங்க, நம்ம மேலே இருக்க நம்பிக்கைக்காக வந்துடுவாங்க, ஆனால் கூட வந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு க்ளோஸ் பண்ண முடியாது. எனக்கான அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெசன்டேஷன் செமினாரோட நோக்கம். ஸோ எப்போ சார் இந்த செமினார், மறுபடியும் நிறைய பேர் தெரியாது நினைக்கிறேன். பிரியா சொல்லுவாங்க, பிரியா இந்த செமினார் நம்ம என்ன கேட்குறோம், நவம்பர் 13th. எப்போ டைமிங்? 10 to 5. பிரியா பைசாவா? ஜூம்ல நடக்கும் இந்த செமினார். வேற எதுவும் டீடைல்ஸ் வேணா நீங்க ஸ்வேதா மேம காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. நவம்பர் 7th வரைக்கும் இதோட ரேட் வந்து 1000 இருக்கும், அதுக்கப்புறம் 1200, 400 இப்படி இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க எக்ஸ்பெக்டேஷனோட ஆடியோ கேட்டு அவங்களுக்கு போட்டிருந்தப்போ 1000 rupees இவ்வளோ பெரிய செமினார் நடக்கிறது நான் முன்னாடியே புக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஆடியோ போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி 1000 யாரும் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா சேர்த்தா நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். 900 மேலே வீடியோவில் மேலே இருக்க நம்பர். இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ப்ரெசன்டேஷன் செமினார் நடந்தப்போ சொன்னாங்க, சார் இப்படியெல்லாம் ப்ரெசன்டேஷன் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ஒரு நிமிஷத்துலலாம் ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இங்கே நமக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். இப்போ சொன்ன மாதிரி இது தாண்டி என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த சேலஞ்சஸ் வந்து எப்படி வெளில வரணும், எந்த ஒரு மக்கள் வந்துட்டு எஸ் சொல்லுவாங்க, எந்த மக்கள்லாம் வந்து நோ சொல்லுவாங்க ஒரு ப்ரெசன்டேஷனில், அது சம்மந்தமான விஷயங்களும் இங்கே படிப்போம். இதெல்லாம் தேவையில்லைங்க, இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களே போதும், நான் செஞ்சிட்ருக்கேன் சூப்பராக போயிட்டுருக்கேன் ப்ரெசன்டேஷனு அப்படின்ட்டு. ஒரு சிலர் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னா 10 கொடுத்தா 3 தான் ஜாயின் பண்ணுவாங்க, இதுதான் உலக நீதி, இதை விட்டுட்டு நீங்கள் என்ன புதுசாக ப்ரெசன்டேஷன் கற்றுக்க போகிறேன் அங்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எம்எம்ஜினருக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய டார்கெட் வந்து 10 to 3 அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா நார்மல் மக்கள் பண்ணுறது. 10 to 10 அடிக்கலாம், ஆனால் அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், சைக்கலாஜிக்கலாக எப்படிலாம் அவங்ககிட்ட பேசணும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக பேசி தெளிவாக கற்றுக்கிட்டு எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த செமினாரை பார்க்குறோம்.
யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது மூலயமா இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை வந்து இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகலாம், இன்னும் நிறைய க்ளோசிங்ஸ் நிறைய இது மூலமாக பண்ணலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறமோ அந்த சின்ன நடந்து பண்ணலாம். சொன்ன மாதிரி நம்ம நம்பர் கீழே இருக்கும், அது கனெக்ட் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம். வேற யாருக்கு எதுவும் சொல்லணுமா? செமினாரில் பார்ப்போம் கைஸ்.